ஜெய ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரையாண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இந்த நாள் நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலே இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மிக மூத்த தேசிய தலைவர் சுயம் சேவக் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி எல்கே அத்வானி அவர்கள் பிறந்தார் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் முடிந்து தொண்ணூற்றி நான்காம் வயதிலே அடியெடுத்து வைக்கின்றார் இவர் பாரதம் துண்டாடப்படுவதற்கு முன்னால் கராச்சியிலே பிறந்தவர் பாரதத்திலே பிறந்தவர்தான் இன்றைக்கு வேண்டுமானால் அது வெளிநாடு என்று சொல்லப்படலாம் ஆனால் பாரதத்தில் பிறந்தவர்தான் கராச்சியில் பிறந்தவர்தான் நாடு துண்டாடப்படவே முஸ்லீம் பெரும்பான்மையான பாகிஸ்தான் பகுதியிலே இந்துக்களுக்கு மிகவும் தொந்தரவு ஏற்படவே ஒரு குடும்பம் கராச்சியிலிருந்து பயர்ந்து இடம்பெயர்ந்து பம்பாய் வந்து தங்குகிறது அங்கே பம்பாயிலிருந்து அவர் படிக்கின்றார் ஆர்எஸ்எஸ் தொடர்பு ஏற்பட்டு ஆர்எஸ்எஸில் பொறுப்பெடுத்து பணியாற்றுகின்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலே இவர் ஜனசங்கத்தில் சேர்கிறார் குருஜி கோல்வால் கோல்வால்கடவர்கள் இவரை ஜனசங்கத்தில் சேருமாறு சொல்கின்றார் என்றால் அப்போது பண்டிட் தீனதயாள் உபாத்தியாயா தனக்கு துணையாக உதவியாக இருக்க தேர்ந்த சுயம் சேவர்கள் வேண்டும் என்று கேட்க குருஜி கோல்வார்க் அவர்கள் எல்கே அத்வானியும் அங்கே சேரும்படி சொல்கின்றார் அப்படி பாரதிய ஜனசங்கத்தில் சேர்ந்த இவர் ஆர்கனைசரிலே இவர் பணியாற்றுகின்றார் எழுத்து மூலமாக தன்னுடைய பணிகளையும் நிர்வாகப் பணிகள் செய்தவர்தான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தைந்து அன்று எழுபத்தைந்திலே தான் இந்திரா காந்தி தன்னுடைய சர்வாதிகார போக்கை முன்னிறுத்தி அவசரகால நிலை பிரகடப்படுத்தி எல்லா நாட்டு எல்லா மக்களையும் சிறையில் அடைத்தார் நாட்டு தலைவர்களெல்லாம் சிறையில் அடைத்தார் அப்படித்தான் அத்வானியும் சிறைக்கு சென்றார் பின் சிறைவாசம் முடிந்து நெருக்கடிகளை முடிந்த பின்னே காங்கிரஸுக்கு மாற்றாக ஜனதா பார்ட்டி என்று வந்தது அந்த ஜனதா பார்ட்டியிலே இவர் மந்திரிசபையில் இருந்தவர் இருந்தவர்தான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே இரண்டே இரண்டு எம்பிக்களை மட்டும் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியை பின்னர் தொண்ணூற்றி ஒன்றிலே காங்கிரஸுக்கு அடுத்து அதிகமான எம்பிக்களை கொண்ட கட்சியாக மாற்றினார் அந்த அளவுக்கு இயக்கத்துக்காக பாடுபட்டு எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற கட்சி என்பது இல்லை இது நாடு முழுந்து நிரம்பிய கட்சி என்று எல்கே அத்வானி ஆவார் லால் கிருஷ்ண அத்வானி ஆவார் பின்னர் தொண்ணூற்றி எட்டிலே ஆட்சி அமர வைத்தார்கள் மக்கள் இவருக்கு உதவியது ராமபிரான் ஆவார் ஏனென்றால் அன்றைக்கு இந்துக்களினுடைய மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது தாகமாக இருந்தது ராமனுக்கு ஒரு ஆலயம் இல்லையே என்று ஆக இந்துக்களுடைய இதய துடிப்பை உணர்ந்த அத்வானி அவர்கள் ரத யாத்திரை மேற்கொண்டு இந்துக்களுக்கு உறுதி கொடுத்தார் சட்ட ரீதியாகவும் நியாய ரீதியாகவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ராமர் ஆலயம் எழுப்பப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி இருபது ஆண்டுகள் பின்னே தான் இப்போது நிறைவேறிக்கிறது என்றாலும் கூட இதற்கு வித்திட்டவர் லால்கிருஷ்ணா அத்வானி ஆவார் அவரையும் வேண்டுமென்றே இந்த காங்கிரஸ் இவர்தான் அந்த கட்டிடத்தை இடித்தார் என்று சிக்க வைத்தது ஆனால் இப்போது நிறுவனமாகிவிட்டது கட்டிடத்தை இடுபாடுக்கு காரணம் எல்கே அத்வானி அல்ல அது தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு என்பது நிரூபமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற தேசியவாதி இன்றைக்கு வாழுகின்ற மகாத்மா என்று சொல்லலாம் எல்கே அத்வானி அவர்கள் நூறாண்டு வாழ்ந்து நமக்கு மேன்மேலும் வழிகாட்ட வேண்டும் என்று அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம்